நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோவையில் வைஷியால் வீதி கொம்பட்டி காலனியைச் சேர்ந்த தனலட்சுமி வயது அறுபத்தி ரெண்டு என்ற பெண்ணை கடந்த முப்பதாம் தேதி என்று சிலர் கத்தியால் குத்தி படுகொலையும் செய்தனர் இவருக்கு ஏராளமான சொத்துக்கள் உள்ள நிலையில் யார் தனலட்சுமியை கொலை செய்தார்கள் என்ற கேள்வியும் எழுந்தது கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த மாவட்ட போலீசார் நான்கு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளையும் தேடி வந்தனர் இந்த சூழலில்தான் இந்த வழக்கு தொடர்பாக இப்போது ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர் அவர்களிடமிருந்து எழுபது சவரன் தங்க நகைகள் ஆட்டோ கார் பைக் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த வழக்கில் திலக் என்பவர் முதல் குற்றவாளியாக அறியப்பட்டும் உள்ளார் இந்த வழக்கு குறித்து போலீசார் கூறியது என்னவென்றால் கொம்பட்டி காலனி நான்காவது வீதியைச் சேர்ந்த ரவி என்பவரின் மனைவிதான் லதா ராணி மளிகை சாமான்கள் வாங்க அடிக்கடி கடைக்கு சென்று வந்துள்ளார் அப்போது தனலட்சுமி என்புடன் லதாவிற்கு பழக்கம் ஏற்பட்டும் உள்ளது லதாவுக்கு தனலட்சுமி அவ்வப்போது சிறுக சிறுக உதவிகள் செய்தும் வந்துள்ளார் நாளடைவில் பழக்கம் அதிகரிக்க தனலட்சுமியிடம் பணம் நகைகள் அதிகளவில் இருப்பது லதாவிற்கு தெரிய வந்தது இதனை தன்னுடைய தம்பியான திலக்கிடம் கூறியுள்ளார் பட்டறை ஒன்றில் பணியாற்றி வரும் திலக் ஏற்கனவே கடன் தொல்லையில் இருந்து வந்துள்ளார் இதையடுத்து தனலட்சுமியிடம் பணத்தை கொள்ளையடிக்க திட்டமும் தீட்டியுள்ளனர் தனது திட்டத்தை செயல்படுத்த திலக் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு மாதம் காலமாக தனலட்சுமியையும் அவருடைய வீட்டையும் நோட்டமிட்டு வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து திலக் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி அளவில் தனலட்சுமி வீட்டிற்கு தனது நண்பர்களுடன் சென்றுள்ளார் அப்போது தனலட்சுமி திலக்கை பார்த்தவுடன் உள்ளே வர சொல்லியும் இருக்கிறார் அப்போது திலக் தான் வைத்திருந்த விஷம் கலந்த இனிப்பு பலகாரங்களை தனலட்சுமியிடம் கொடுத்து சாப்பிடவும் சொல்லியிருக்கிறார் அதை சாப்பிட்ட தனலட்சுமி சிறிது நேரத்திலேயே உடல் ரீதியாக சிரமப்பட்டும் உள்ளார் சந்தேகமடைந்த தனலட்சுமியோ சத்தம் போட்டு அக்கம் பக்கத்தினர் வரவழைக்க முயன்றுள்ளார் இதையடுத்து திலக்கும் அவரது நண்பர்களும் தனலட்சுமியை மண்டையில் தாக்கியும் உள்ளனர் இதைத் தொடர்ந்து அந்த இரண்டு பேரும் தனலட்சுமி வீட்டில் இருந்த எழுபது சவரன் தங்கை நகைகள் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தையும் சுருட்டி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டும் சென்றுள்ளனர் இவ்வாறு அவர்கள் கூறியும் உள்ளனர் பணம் வைத்திருந்தது மட்டுமல்லாமல் அதன் மூலம் உதவியும் வழங்கி வந்த மூதாட்டியை கொலை செய்த சம்பவம் மாவட்டத்திலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்